பொங்கல் பரிசாக மூன்றாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் பொங்கல் தினத்தையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த ஆண்டு பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அது குறித்த எவ்வித அறிவிப்பும் வெளியாகாதது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக மூன்றாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார்